தமிழ்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். சார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவுக்குமான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. அப்படி சொல்லணும்னா கூட எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் அண்ணாமலை அப்படி கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை நீண்ட காலமாக ஆண்ட கட்சியினுடைய முன்னாள் எம்பி நீங்க, சொல்லுங்க அந்த சண்டை எப்படி பாக்குறீங்க? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டு இருக்கக்கூடாது, உறவு இருக்கக்கூடாது, பாஜகவுக்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு அனுசரித்து செல்வதில் தவறில்லை, அதுதான் எம்ஜிஆருடைய கொள்கை. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு கட்டுப்பட்டு கிடக்க கூடாது. இதெல்லாம் நான் 2016 சொன்ன கருத்து, 2018 நான் சொன்ன கருத்துக்கள். இதற்காக 16 மார்ச் 2018 இந்த புண்ணியவான் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. இதை தவிர நான் எந்த தப்பு செய்யலை, அவர்களும் நான் தவறு செய்ததாக சொல்லலை. பாஜகவோடு நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்க கூடாது என்பதற்காக அந்த நடவடிக்கைக்கு நான் உட்படுத்தப்பட்டேன். அதனுடைய அவர்கள் என் மீது நடவடிக்கை எடுத்ததனுடைய பலனை இன்றைக்கு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க திமுக அதிமுகவிலிருந்து பாஜகல போய் சேரலாம், ஆனா முதலாளிக பாஜக கிட்ட இருந்து அடிமைகள் அதிமுகவுக்கு வந்தா முதலாளிக பொறுத்துக்க மாட்டாங்க. இதுதான அடிமை சாசனம். அது கொடும்பாவி கொடுத்து வாங்க, இன்னும் எல்லாமே செய்வாங்க. அடிமைகள் அதை கண்டு காணாம இருந்துக்கணும். காலையில கேபி முனுசாமி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, பாருங்க, நீங்க எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா கூட்டணி இருக்குது, எப்படியாவது முடிஞ்சதுன்னா அந்த கொடும்பாவி எரிச்சவங்களை, அந்த படத்தை எரிச்சவங்களை மேல நீங்க நடவடிக்கை மட்டும் எடுத்துருங்க என்று கெஞ்சுகிற நிலைக்கு இன்றைக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோருமே சொன்னாங்க இனிமேல் பாஜக அதிமுக கூட்டணி இருக்காது, அவ்வளவுதான், எடப்பாடி பழனிசாமி வந்து சீறிட்டாரு, வெகுண்டு எழுந்துட்டாருன்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது புலி இல்ல, அது வந்து புலி இல்ல பூனை. இப்பவும் இவர்கள் கெஞ்சுவது, நாங்க உங்களோட தான் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்க வந்து எங்களை கோவிச்சுக்காதீங்க, எஜமா கோவிச்சுக்காதீங்க. இதுதான் இவர்கள் கொத்தடிமைகளுடைய கூக்குரலாக இருக்குது. இத அண்ணாமலை திட்டத்தை விட்டுட்டு ஓபிஎஸ் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லா இருந்தாரு அப்படின்னு, அந்த ஓபிஎஸோட சேர்ந்துதான் இவங்க பயணிச்சாங்க. அப்ப இவர்கள் செய்த செய்வினையை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல, ஒரு சில பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்களே, நாங்க வந்து பிஜேபியோட கொள்கையோட எந்த காலத்திலும் ஒத்து போக மாட்டோம், கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்றாங்க. சோ ஒரு சில பேர் தங்களோட எதிர்ப்பையும் தெரிவிக்கிற கொள்கைய 2016 அம்மா மறைந்ததற்கு பிறகு இன்னைக்கு தேதி வரைக்கும், இன்றைய தேதி வரைக்கும் எந்தெந்த கொள்கைய எதிர்த்திருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியலிட சொல்லுங்க பாக்கலாம். எதிர்த்து பேசிட்டு தானே இருக்காங்க. யாரு? பொன்னையன் போன்றவர்கள்லாம், இந்த அல்லக்கை நொல்லக்கை எல்லாம் விடுங்க. எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சராக இருந்தாரு, இன்றைக்கு வந்து அவர் தானே இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, இன்றைக்கு தான் தானே ஒற்றை தலைமைன்னு சொல்லி பேசுறாரு. அவரை இந்தந்த கொள்கைகளை நாங்க எதிர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை பட்டியலிட சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒன்ன இதை நாங்க எதிர்த்திருக்கிறோம் என்று ஒரு விஷயத்த பட்டியலிட சொல்லுங்க. ஒருவேளை மனசுக்குள்ள எல்லாமேங்களா சார் இருக்கும்? இல்ல தம்பி, இந்த ரெண்டு சுயநலக்காரர்கள் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி என்கிற இரண்டு சூழ்ச்சிக்காரர்கள் தமிழ்நாட்டு மக்களை அதிமுக தொண்டர்களை இன்றைக்கு முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நாளை 9ஆம் தேதி மாவட்ட செயலர் கூட்டம், 10ஆம் தேதி தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம், அதுல தன்னை பொதுச் செயலராக ஒற்றை தலைமையாக உருவாக்கி கொள்ள எடப்பாடி பழனிசாமி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய நீக்கம் 2018 நடந்த நாளில் இருந்து பாஜகவுக்கு இந்த இயக்கத்தை வந்த அடிமைகள் அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்கிற என்னுடைய அந்த முழக்கம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில பாஜகவோடு நமக்கு ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம், நாம் எதிர்த்து களம் காணுவோம் என்று இன்றைக்கு ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் துடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த அடிமை தலைமை பொறுப்புக்கு வருவதை யாரும் விரும்பல. அதனால அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து செய்த சூழ்ச்சியில எதேச்சியா அந்த நிர்மல்குமார் இங்க வந்து சேர்றாரு. இந்த பிரச்சனையை பெருசு பண்ணி
ஏதோ எடப்பாடி பழனிசாமி போர்க்கோளம் போட்டு விட்டார், இனி அவ்வளவுதான், மோடியை விரட்டி அடிப்பார், அமித்ஷாவை வந்து துரத்தி துரத்தி அடிப்பார், அண்ணாமலைய வந்து அப்படியே அந்த பல்ட்டி அடிக்க வைப்பார், இதெல்லாம் கற்பனைகள், இதெல்லாம் வந்து கற்பனைகள். இதெல்லாம் அதிமுக தொண்டனை ஏமாத்தி பொதுச் செயலர் ஆகிறதுக்காக எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவதற்காக அண்ணாமலையும் நடத்துற கபட நாடகம் இந்த இவர்களை. ஏன்னா ரெண்டு ஒரு நிறைய குற்றச்சாட்டு இருந்தது, அண்ணாமலை வந்து மிக பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதிய பாசத்துல அதிகமா உதவிகரமாக இருக்கிறார், அண்ணாமலையினோட அந்த ஆதரவுல தான் இப்ப சமீபத்திய அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த சின்னம் பெற்றதாகட்டும் பல விஷயங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்தது, அதை வச்சுதான் தன்னுடைய தலைமையை நிலைநிறுத்தி கொள்கிறார்னு இருந்தது. அதை மாற்றி தான் ஏதோ ஒரு பிஜேபிக்கு எதிரானவர் என்கிற ஒரு போலியான பொய்யான பிம்மத்தை உருவாக்குவதற்காக இந்த முயற்சி. நான் திடீர்னு நேத்து நைட்டு ஒரு ட்வீட் போட்டேன், நேத்து மத்தியானத்துக்கு மேல சாயந்தரமா, சரி உண்மையிலேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை, அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, நீ இரிய எப்படி ஒற்றை தலைமையா நீ வந்து அதிமுக வர்றேன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி செக் வைப்பாங்கல்ல, இதானே அரசியல். அப்ப அது ஏன் நடக்கல, அப்ப அது நடக்குமா, அண்ணாமலை அதை செய்வாரா, அப்ப இது பொய், இது உண்மையினா அது நடக்குமான்னு கேட்டேன். உடனே முனுசாமி வந்து அண்ணாமலைக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த முனுசாமி வந்து இருக்கிற எந்த இடமும் இது வரைக்கும் விளங்கினதாக சரித்திரம் பூகோளம் எதுவுமே இல்லை. இல்ல அவர் தான் நேத்தும் ஒரு இடத்துல சொன்னாரு, பிஜேபியோட அந்த மதவாத கொள்கைகளை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றாரு. ஏங்க வாயில சொல்றதுக்கும் நீங்க செயல்ல காட்டணும்ல, செயல் இது வரைக்கும் எந்த மதவாத கொள்கையை எதிர்த்திருக்கிறதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க சார், உங்க முதலாளி சொல்ல சொல்லுங்க, அல்ல கையில சொல்லி என்ன பண்றது, உங்க ஓனரை சொல்ல சொல்லுங்க, ஓனரை சொல்ல சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணாமலை அவர்களுக்கும் தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் தனியா ஒரு பாண்டுக்குள்ள இருக்காங்கன்னு நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க, பலரும் சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப இது போன்ற ஒரு சண்டைய நீங்க சொல்ற மாதிரி நாடகத்தை கூட போடணும்ன்ற அவசியம் எங்க இருந்து சார் வந்து, இந்த நாடகத்தை கூட இந்த நாடகத்துக்கான அவசியம் அவன் தேவை என்ன வந்ததுன்ற. நாளைக்கு ரெண்டு நாள்ல பொதுச் செயலருக்கு ஒற்றை தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறார் இல்லையா, அதுக்கு தொண்டர்கள் ஆதரவு வேணும் இல்லையா, ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தல தோற்ற தோல்வியை தொண்டர்கள் மனதில இருந்து அகற்றணும் இல்லையா, ஏன்னா எட்டுப்பட்டி ராசாங்கிற மாதிரி எட்டு தோல்வி எடப்பாடி என்கிற புகழ் அடைந்திருக்கிறார் இல்லையா, அப்ப அது எப்படி டைவர்ட் பண்றது, அதை டைவர்ட் பண்றதுக்காக இது நடத்தப்பட்ட நாடகம். இது நான் இன்னைக்கு சொல்ல, அன்றே நேற்றைக்கு முன்றைய தினமே நான் News 7 சொன்னேன், டிபேட்ல News 18 சொன்னேன், நேற்று தந்தியில சொன்னேன், எல்லா தொலைக்காட்சிகளையும் நான் சொல்லிட்டு தானே வர்றேன். இப்ப இன்னைக்கு எல்லா டோன் மாறிடுச்சு பாருங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியிலேருந்து மாற்று கட்சிக்கு போனால் ஏதாவது கொள்கை பிடிக்கல வேற எதுவும் காரணத்தை சொல்லி வெளியில் போவாங்க, ஒரு கட்சியிலேருந்து சிடிஆர் நிர்மன்றவர் ஒருத்தர் வெளியில் வர்றாரு, அண்ணாமலை அவர்களை 420 அப்படின்ட்டு வர்றாரு, அவரை கூட்டணி கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. என்ன சார் கணக்கு இது, 420 இங்கே சொல்கிறாரு கூட்டணியில் இருக்கிறாங்க, என்ன அப்படி புரிஞ்சுக்க முடியல, எல்லாருமே 420 தானே. இப்போ எடப்பாடி பழனிசாமி 420 எத்தனை வழக்குகள் இருக்குல்ல, நிறைய இருக்குல்ல அவர் மேலே, அவர் நிர்மல்குமார் என்னங்கிறாரு, ஒரு 420 இருந்து இன்னொரு 420 கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு அதான் அவர் சொல்றாரு. அண்ணாமலையுடைய வழக்கரமாக இருக்கக்கூடிய திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் அவர் சொல்றாரு, இந்த 4.5 காலமாக 420 வளம் வந்தவர்கள்லாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்றாரு, அதை கவனிச்சுக்கலாம். அதேதான் அவர் உண்மைத்தானே சொல்லியிருக்காரு, அமர் பிரசாத் ரெட்டிங்கிறவரு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி பாஜக என்னவா இருந்தாரு, எனக்கு இன்னும் அண்ணாமலைங்கிறவர் அரசியல்ல எல்கேஜியாவே இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். நீங்க ஒரு சாதாரண லாஜிக் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பாரதி ஒரு தேசிய கட்சிக்கு 12 வர்ற நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமா, 3 கழிச்சு வர்ற சட்டமன்ற தேர்தல் முக்கியமா, அறிவுள்ள அரசியல்வாதி எவனாவது 2006 நான் 26 நாங்க ஆட்சி அமைப்போம்னு பேசுவானா, இன்னைக்கு உனக்கு என்ன வேணும், இப்போ அடுத்து வர்ற தேர்தல் என்ன, நாடாளுமன்ற தேர்தல், அது நீங்க ஒரு தேசிய கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சி, அப்ப உங்களுடைய முக்கியத்துவம் எதுவாக இருக்கணும், அப்ப அண்ணாமலைக்கு அரசியல் அரிச்சோடியே தெரியாது என்பதைத்தான் இவர்கள் பேச்சு வந்து காட்டுது. இது ஒன்று. ரெண்டாவது,
பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுக்கு எங்கிட்ட கூட பல பேர் கேட்டாங்க, என்னங்க உங்களுக்கு பிஜேபி மேல கோபம், ஏன் எப்ப பார்த்தாலும் பிஜேபி திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு ஒரு கோபமும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி, எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகள், இதை பாரத பிரதமர் மோடி அவர்களும் சரி, அமித்ஷா அவர்களும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி மதிக்க வேண்டும். அதை மதிக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போற்றுகிறோம், வணங்குகிறோம், அவர் புகழை பரப்புகிறோம். அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி, அவரால் உருவாக்கப்பட்ட விதிகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கணும். இதை என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? மாறாக என்ன செய்யறாங்க, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் என்கிற நான்கு நொண்டி குதிரைகளை வச்சுக்கிட்டு அதிமுக என்கிற வலிமையான இந்த இயக்கத்தை சிதைக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க என் கோபம். அதை சொல்லுங்க, நீங்க அதை சொல்லுங்க. எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு, எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளை பாதுகாப்பதற்கு, எம்ஜிஆர் புகழை நிலைநிறுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை நிற்கும். அதை சொல்லுங்க நீங்க. இவ்வளவுதாங்க என கோபம் என்று. இதனால் வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்ட்டு இருந்தாங்க. திடீர்னு அண்ணாமலை ஒரு பேட்டி கொடுக்குறாரு, 2024 முதலமைச்சர் கேண்டிடேட் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. மூணு கீரில் போட்டு அடுத்தது நாலு அஞ்சாவது கீரில் இனிமேல் அடிக்க போகிறோம் அப்படின்றாரு. அப்போ அவங்க தான் பெரிய கட்சி, அவங்க தான் கூட்டணியை நிர்ணயிப்பாங்க, அதெல்லாம் நாடகமா சார், பொய்யா அதெல்லாம்? இல்லை, அதாவது அவர் தான் சொல்லிட்டாரு, ஆனால் இட்லி சூட வரல, தோசை சூட வரல, மாவாட்ட வந்திருக்கிறேன், இதெல்லாம் தான் அவர் சொன்னார். அண்ணாமலை காமெடி சொல்லி நீங்க ஏதாவது ஒரு தனி வீடியோ போடுங்களேன், நல்ல மக்கள் கண்டு ரசிப்பாங்க. கோடையில இப்ப எல்லாம் வெயில் ஆரம்பிச்சிருச்சு, புழுக்கத்துக்கு மனசுக்கு இதமா இருக்கு. அதனால நீங்க அவர் சொல்றதெல்லாம் வந்து அடுத்து என்ன, நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க தான் எதிர்கட்சியும் பாரு, நாங்க தான் அடுத்து ஆட்சியும் பாரு, அப்புறம் தேர்தல் வந்ததுன்னா காணாம போயிடுவாரு, களத்தில் நிக்க மாட்டாரு. இல்ல இல்ல, தேர்தல் எல்லாம் எங்களால நிக்க முடியாது, அதிமுக தான் பெரிய கட்சி, அவங்க தான் நிக்கணும் பாரு, அப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா 2026 ஆட்சி அமைக்கணும் பாரு. ஏதாவது ஒரு இடத்துல இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா முடிஞ்ச என்னை கை, இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவான்ல, நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தானே, என்னை கைது பண்ணிப்பார், கமலாலயத்தில் இருக்கிற வந்து கைது பண்ணிக்கங்க, கமலாலயத்தில் இருக்கிற அப்படின்னு தம்பட்டை அடிப்பாரு. இதெல்லாம் இவருக்கு வந்து முதல்ல இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்க, அதுதான் இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அவர் அரசியல்ல சுயநலவாதி. அப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அன்பிட். நீங்க ஒரு விஷயத்த லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, திமுக அதன் கூட்டணி கட்சிகள் மிக வலிமையாக இருக்கிறாங்க. அவர்களது வலிமை என்பது சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தல், பணபலம், அதிகார பலம், கூட கமலஹாசனும் சேர்ந்திருக்கிறார். அப்ப அவர் சென்ற முறை வாங்கின ஓட்டுகள்ல ஒரு பகுதியாவது அந்த கூட்டணிக்கு போகும். இங்கிருந்து தேமுதிக போயிடுச்சு, அவங்களுக்கு வாக்கு இல்லை, அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே ஆளுங்கட்சி பக்கம்தான் இருப்பாங்க. அவங்க ஒரு தேர்தலுக்கு வருகிற கூட்டணியோடு அடுத்த முறை இருக்க மாட்டாங்க, மாறி மாறித்தான். இப்போ அவங்க கிட்டத்தட்ட திமுக பக்கம் போயிடுறாங்க. அப்ப ஒரு வலிமையான ஒரு கூட்டணியில நம்ம வந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலை நாம எதிர்கொள்ளணும். அதற்கு தகுந்த மாதிரி தகுதியுள்ள தலைவர்களாக எடப்பாடி பழனிசாமியோ அண்ணாமலையோ நடந்து கொள்வது இல்லை, சுயநலவாதிகளாக மட்டுமே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் அதிமுக தலைமையை கைப்பற்றுவது, அவரையும் அவரை சுற்றி இருக்கிற அமைச்சர்களையும் வழக்குகளிலிருந்து தற்காத்துக் கொள்வது. பாஜகவுக்கு அடிமை, மறைமுக ஒப்பந்தம் திமுகவோடும். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் வந்து கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த முதல்வர் என்று. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் ரட்டலையும் செல்வாக்கை இழந்துருச்சு, அந்த இடத்துல இனிமேல் பாஜக வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது அதிமுக செல்வாக்கை இழக்கல, அதிமுகவுக்கு உண்டான செல்வாக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின், சுயநலவாதியின் இந்த இயக்கத்தை கைப்பற்ற முயற்சிக்கிற நபரின் முயற்சிகளை மக்கள் அங்கீகரிக்கவில்லை. ஒன்றுபட்ட அதிமுகவாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைவர்களோடு
சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட தலைமையால், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையால் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும், இது போன்ற சுயநலவாதிகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விழுந்த வாக்குகள். அதிமுக யாரும் அதிமுக பலம் குறைந்து விடலாம். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தலுக்கு பிறகு இனி பிஜேபி தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும், கூட்டணி யாரு அந்த மற்றது என்னன்னு பிஜேபி தான் நிர்ணயிக்கும் அப்படின்றத தொலைக்காட்சி டிபேட்லேயே பேச ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி வலதுசாரி ஆதரவாளர்கள்லாம். இதை கேட்டுட்டும் அதிமுகவில் ஒரு சில பேர் அமைதியா இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு இப்படி சொல்றதுக்கான தைரியம் எப்படி வருதுங்க சார்? அடிமைகளுக்கு உரிமைகள் கிடையாதுன்னு ஒரு பழமொழி உண்டு, அடிமைகளுக்கு உரிமைகள் கிடையாதுன்னு. அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க வந்து அதிமுகல இருந்து பாஜகவுக்கு எவ்வளவு பேர் வேணாலும் போலாம், ஆனா பாஜக இருந்து ஒரு ஆள் இங்க வந்தா கூட எகிரி எகிரி குதிப்பாங்க, அதுக்கு வந்து இங்க இருந்து யாரும் ஒரு சரியான எதிர்வினை ஆற்ற மாட்டாங்க. அந்த எதிர்வினையே நான் தானே சொன்னேன் முதல்ல, அண்ணாமலை அன்பிட் அப்படிங்கறதையும் நான் தான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். ரெண்டாவது, பாஜக நமக்கு ஒரு தேவையில்லாத சுமை, அவங்களோட எந்த கூட்டணியும் வேண்டாம், உறவு வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு வர்றேன். இப்ப அதுக்கு உண்டான ஏன் அப்படி சொன்னேங்கிற காரண காரியத்தையும் நான் வந்து விளக்கிட்டேன். நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் வந்து எடப்பாடி வேண்டாம், அண்ணாமலை வேண்டாம், பாஜக கூட்டணி வேண்டாம், எம்ஜிஆர் கொள்கைகள்ல எம்ஜிஆர் விதிப்படி ஒரு தலைமையை நாம உருவாக்குவோம், வெற்றி பெறுகிற இயக்கமாக என்றென்றைக்கும் அதிமுக விளங்கும், இந்த எட்டு தோல்வி கண்ட எடப்பாடி எங்களுக்கு தேவையில்லை என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கூட நம்ம பேட்டியிலே சொல்லியிருந்தீங்க, அந்த கொசு தொல்லை தாங்க முடியல அண்ணாமலை என்ற கொசு தொல்லை, இப்ப அந்த கொசு தேனியா வந்து கொட்டது போலீங்களே சார்? இல்ல இல்ல, கொசு வந்து கூட்டமா வந்து கடிக்க முயற்சி செய்யுது அவ்வளவுதான், அந்த கொசு கூடவே இருக்கிற மற்ற கொசுக்களையும் கூட்டிட்டு வந்து எவனாவது அறிவுள்ளவன் இப்ப போடுவானா, நான் 2026 ஆட்சி அமைப்பேன்னு பேசாம போடுங்களேன், 2056 அண்ணாமலை தான் முதலமைச்சர் இருந்தேன், அடுத்து வர்ற தேர்தல்ல என்னங்கிறத பாக்குறத விட்டுட்டு அதுல நீங்க எப்படி வந்து திருப்பி மோடி பிரதம அமைச்சர் ஆவதற்கு தமிழ்நாட்டுல ஏதேனும் பங்களிப்பு பெற முடியுமா அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு, நான் வந்து இட்லி சுட வரல, மாவாட்ட வரல, வடை சுட வரல, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், கிளம்பிட்டா என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எம்ஜிஆர் பண்ணது அம்மா போல செயல், நல்லவேளை எம்ஜிஆர் விட்டான், அம்மா போல செயல்படுவேன், கருணாநிதி போல செயல்படுவேன், யாரோ டைலாக் நல்லா எழுதி கொடுத்துருக்காங்க. இல்ல, தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? எப்போதும் சினிமா பட டயலாக் எல்லாம் நிறைய சொல்றாங்க, அதாவது ஹீரோ பாஜகவை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சிச்சாங்க, முடியல, ஏன்னா அதுக்கு அந்த சித்தாந்த அடிப்படை இருந்தது. பாஜக என்ன, சனாதன தர்மங்கள், சித்தாந்த அரசியல், இந்துத்துவம், பெரியார் கொள்கைகளுக்கு நேர் எதிரான கொள்கைகள். பெரியார் வந்து அதாவது ஒரு முன்னேறிய சமுதாயத்தை, பிராமண சமுதாயத்தை கடுமையாக எதிர்த்தார், அப்ப அதற்கு எதிர்மறை சிந்தனைகளாக அந்த சனாதன கொள்கைகள்ல நிறைய பேர், இப்ப ஹெச் ராஜா இருக்கு, அவர் சொல்லுகிற கருத்துல நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனா ஒரு கொள்கை இருந்தது அவங்களுக்கு, அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஒரு ஒரு பாதையில அவர்கள் பயணித்தார்கள். அப்ப எவ்வளவு முயன்றும் அந்த பாஜகவை நசுக்கி வெளியில எடுத்து வீச முடியல, ஆனா தனி ஒருவனாக இந்த ஓராண்டு காலத்துல அண்ணாமலை அதை சாதிச்சிட்டார். பாஜக என்பதை அடியோடு அழித்து துடைத்து எரிந்து விட்டு இதுநாள் வரைக்கும் ஜனசங்க காலத்திலிருந்து பாஜகவில் 1980 அதுதான் எனக்கு அந்த 88-90 காலங்கள்ல தான் வந்து எனக்கு அந்த பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சது. 87-88 அந்த அத்வானியோட அந்த ரத யாத்திரை அந்த காலகட்டங்கள்ல, 88 ஆமா 88-89 ஒரு 35 காலத்துல முடியாதத இப்ப 12 காலத்துல அந்த கட்சியை காணாம பண்ணிட்டு கொள்கைவாதிகள் சித்தாந்தவாதிகளை எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிட்டு அவங்களையெல்லாம் துண்டை காண துடிய காண இந்த வீடியோ வெளியிட்டுருவேன், அந்த ஆடியோ வெளியிட்டுருவேன்னு எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி அல்லது பல சூழ்நிலைகள்ல கார்னரைஸ் பண்ணிட்டு பாஜகவை கிளீன் போல்ட் இல்லைன்னு ஆக்கிட்டு அண்ணாமலை ஃபேன் கிளப் அப்படிங்கறத இன்னைக்கு உருவாக்கிட்டார்.
இனி இதே இப்படியே கொஞ்ச நாள் வளர்ந்ததுன்னா நீங்க அண்ணாமலை வேற ஏதாவது பொறுப்புக்கு எடுக்கணும்னா அந்த அண்ணாமலை ஃபேன் கிளப் வந்து தனியா ஏதேனும் வந்து ஒரு மன்றம் ஆரம்பிச்சு செயல்படுவாங்க. அப்படி போயிடுச்சுன்னா பாஜகவுக்கு இங்க அரசியல் அடி சுவடிகளே இருக்காது தமிழ்நாட்டில். இல்ல, அண்ணாமலை தன்னை ஒரு தலைவராக நிலை நிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரோ அப்படிங்கிறதுக்காக செய்ய முடியாத சாதனையை அண்ணாமலை பாஜகவை அழிக்கிற சாதனையை மிக சிறப்பா பண்ணியிருக்கார். சேம் சைடு கோல். ஆமா, நிறைவா அந்த ஒரு வார்னு சொல்லிக்கிறாங்க, தொலைக்காட்சிகள்லாம் பரபரப்பா போடுறாங்க அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. இந்த வார்ல யார் ஜெயிப்பாங்க இல்ல என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார் ஃபைனலா? இது முதல்ல வாருக்கே தயாரா இல்லையாப்பா. நீ ஒரு படத்துல அந்த புலிகேசியில வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் கடையே விழுந்தது தானே இருக்கு. தயாரா இருந்தா தானே நீங்க வந்து இதெல்லாம் பேசணும். நீ எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லப்பா பாக்கலாம், மோடியா பாடியா பாத்துற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். சார் அவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? சொல்ல மாட்டாரா? அவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல சரி சொல்ல சொல்லுங்களேன், தைரியசாலி நிரூபிக்க சொல்லுங்களேன். அப்ப நாங்கெல்லாம் சொல்றோம் இல்லாடியே முடிஞ்ச கண்ணனை வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு. முடிஞ்ச மோடிய எடப்பாடி தொட்டு பார்க்க சொல்லுங்க பார்க்கிறோம். நீங்க வந்து எடப்பாடிய வந்து நெடுஞ்சாலை ஊழல் வழக்குல தொட முடியுமா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல தொட முடியுமா, சொத்து குவிப்பு வழக்குல தொட முடியுமா, வேலுமணிய டெண்டர் வழக்குல தொட முடியுமா, விஜயபாஸ்கர் குட்கா வழக்குல தொடர முடியுமா, நம்ம உதயகுமார வந்து அந்த கேபிள் இன்டர்நெட் கேபிள் ஏதோ போட்டாங்களே அந்த வழக்குல தொடர முடியுமா, இவரு நம்ம மின்துறையில தங்கமணி இருந்தாரு, நீ டெல்லியில சிசோடியாவை நீ வந்து கைது பண்ணிருக்கலாம் ஆயத்தீர்வை ஊழல்ல, எங்க முடிஞ்ச தங்கமணிய தொட்டு பார்க்க சொல்லுங்க. எங்க அண்ணன் சிங்கத்து மேல கையை வச்சு பாருங்க. இல்ல இல்ல, அதுல பங்கு அவங்களுக்கு போயிருக்கு, பாஜகவுக்கு போயிருக்கு. இதுல பங்கு பாஜகவுக்கு போயிருக்கு. ஓ, இவங்க பயப்படுவாங்கன்னு இல்ல, அவங்களும் அவங்க மேல இது இருக்கு. இல்ல, அது ரெண்டும் அதாவது எல்லாம் ஒன்னா ஒன்னா புழங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வரவு செலவுகள் வந்து அப்படியே இரண்டரை கலந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்க கோவிச்சுக்கிறத ஏப்பா உங்க கட்சியில இருந்து துணை அமைப்புக்கு தானே வந்திருக்கிறார், நீ ஏப்பா கோவிச்சுக்கிற அப்படிங்கிறது. உங்க கட்சியில இருந்து ஒரு பேரண்ட் பாடியில இருந்து ஒரு துணை அமைப்புக்கு தானே வந்திருக்கிறாங்க, ஏப்பா கோவிச்சுக்கிறீங்க? அண்ணாமலையும் இப்ப பாஜக திமுக எல்லாம் கூட நிறைய பேர் போனாங்க, அதுக்கெல்லாம் அவர் ஒன்றும் பெரிய விமர்சனம் பண்ணல. ஆனா இதுக்கு மட்டும் தையத்தக்கான ஏன் குதிக்கிறாரு? இதோ கூட்டணியில இருக்காங்கன்ற ஒரு கோபம் வந்துருச்சு இல்லைங்களா? இல்ல இல்ல, துணை அமைப்பாக இருக்கிறதுனால எங்கேயாவது தன்னை பாஜகவுக்கு சேர்த்து எடப்பாடி தலைவர் ஆயிடுவாரோ, ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்கலைன்னா இந்த பக்கம் வந்து அண்ணாமலை பதவிக்கு ஆபத்து வந்துருமோ அப்படிங்கறதானே. அப்ப கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்க இதன் மூலமா? எந்த காலத்திலயும் இல்ல. எந்த காலத்திலயும் எடப்பாடி பழனிசாமி என்பவர், ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இந்த இயக்கத்துல இருக்கிற வரைக்கும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா தொண்டர்கள் நிச்சயமா ஒரு முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமியை கட்சி விட்டு நீக்குவாங்க. என் போன்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகள் இந்த இயக்கத்தை முன்னெடுக்கிற பொழுது நாங்கள் தைரியமாக தொட நடுங்காம நெஞ்சு உறுதியோடு தலை நிமிர்ந்து எம்ஜிஆர் வழியில் பயணிப்போம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சொல்ற திராணி தெம்பு எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அப்படி இருக்குதுன்னா அதாவது சொல்லி பார்க்கட்டும். நிச்சயமா சார், என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார், எங்களோட இணைந்து உங்களுக்கு கருத்துக்களை தந்து கொடுக்கணும்.